ஒளிபரப்ப உதவுபவர்கள் திருமதி சாந்தி விக்டர் மற்றும் குடும்பத்தினர், திரு சிரில் விக்டர் 13 ஆண்டு நினைவஞ்சலி, இவரின் ஆண்மை இலைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாத்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, நமது கண்ணின் மணியென காத்து வருகிற நம்மை தனது சிறகுகளின் நிழலில் பாதுகாக்கிற இறைவனை நோக்கி முழு இதயத்தோடு திரும்பி வருகிற வரவேண்டிய இந்த தபக்காலம் நமது ஆன்மீக பயணத்தின் முக்கியமான காலம் என்பதை உணர்ந்து நாம் இணைந்து ஒப்புக்கொடுக்கும் இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாக நமது குற்றங்களை பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் உள்ளிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உழையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக விட்டிக் கொள்ளமன்ற அடைகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக ஆண்டவரே. தவக்கால முயற்சிகளால் பயிற்சியும் உமது வார்த்தையால் ஊட்டமும் பெறும் நாங்கள் புனித ஒருத்தல் முயற்சிகளால் முழு இதயத்தோடு எங்களை உமக்கு அர்ப்பணித்து வாழ உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்மை நோக்கி மன்றாடுவதில் நாங்கள் என்றும் ஒன்றுபட்டிருக்கவும் அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 1-5 முதல் 9 முடிய. மோசே மக்களை பார்த்து கூறியது, இப்பொழுது இஸ்ராயேலரே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர்
உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். எனவே நீங்கள் போய் உரிமையாக்கிக் கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மைமிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? கவனமாய் கேளுங்கள். உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. ஆண்டவரே, நீ கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாத்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வசனங்கள் 17-19 முடிய. அக்காலத்தில் இயேசு தன் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகுமுன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச்சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் எனது அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, மத்தேயு நற்செய்தியாளர் இயேசுவை இறைமகன், மெசியா, மீட்பர் என்று காட்டுவதிலே மிக கவனமாகவும் கருத்தாகவும் இருப்பவர். இறைவன் தனது தோட்டத்திற்கு, தோட்டத்தை குத்தகைக்கு விட்டுவிட்டு அந்த குத்தகையை பெறுவதற்காக தன்னுடைய பணியாட்களை அனுப்பிய போது அவர்களையெல்லாம் கொன்று போட்டார்கள். இறுதியிலே அந்த தோட்ட உரிமையாளர் நினைக்கிறார், தன்னுடைய மகனையே, ஒரே மகனையே அனுப்புவேன், அவனை மதிப்பார்கள் என்று. இப்படி பல இறைவாக்கினர்களை அனுப்பிய பிறகும், அவர்களையெல்லாம் இந்த உலகம் கொன்று அழித்த பிறகும், தன்னுடைய ஒரே மகனை இறைவன்
அனுப்புகிற அந்த ஓமையை மத்தேயு நற்செய்தியாளர் சொல்லுகிறார். அந்த ஒரே மகன் இயேசுதான் என்பதை மத்தேயு அடிக்கோடிட்டு நமக்கு சொல்லுகிறார். இன்றைய நற்செய்தி பகுதியை தொடர்ந்து நாம் வாசித்தால், இந்த பகுதிக்கு மேலே நாம் வாசித்தால், ஆண்டவர் ஆறு அழகான எடுத்துக்காட்டுகளை நமக்கு கூறுகிறார். நமது இதயங்கள் அன்பாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இதுதான் அந்த சட்டங்களின் ஆன்மா. இந்த சட்டங்கள் குறித்து காட்டுகிற அதனுடைய உள் அர்த்தம் என்ன, உள் பொருள் என்ன, அந்த சட்டங்களுடைய ஆன்மா என்ன என்றால், நீ உன்னுடைய இதயத்தை அன்பாலே நிறைத்து வை. பழைய ஏற்பாட்டிலே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய பகைவர்களை வெறுக்க வேண்டும். நானோ உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் பகைவர்களுக்காக இறை வேண்டல் செய், பகைவர்களுக்காக ஜெபம் செய், அவர்களை அன்பு செய் என்று நான் சொல்லுகிறேன் என்று இந்த சட்டங்களின் ஆன்மாவை இயேசு இன்று தோல் உரித்து காட்டுகிறார். எனவே உள்ளத்திலே அன்பு முதிர்ச்சி அடைந்தவர்களால் மட்டுமே சட்டங்களை முழுமையாக பின்பற்ற முடியும். வெளிப்படையாக பின்பற்றலாம், ஆனால் சட்டங்கள் குறித்து காட்டுகிற சட்டங்களின் ஆன்மாவாகிய அந்த அன்பால் நிரப்பப்பட்ட இதயங்களை கொண்டவர்கள் மட்டுமே இந்த சட்டங்களை மரபுகளை எல்லாம் முழுமையாக நிறைவேற்ற முடியும், பின்பற்ற முடியும் என்று சொல்லுகிறார். அதனால்தான் இவை எல்லாவற்றிற்கும் நிறைவாக அன்பின் கட்டளையை ஆண்டவர் இயேசு தருகிறார். எல்லா இறைவாக்குகளும் சட்டங்களும் மரபுகளுக்கும் இந்த அன்பின் கட்டளைதான் அடிப்படை. எனவே நாம் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் தந்தையாகிய கடவுளை அன்பு செய்கிறோம் என்பதிலே அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். நான் என்னுடைய தந்தையாகிய இறைவனை முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்கிறேன் என்பது இந்த சட்டங்களை பின்பற்றுவதில் வெளிப்பட வேண்டும். இதுதான் தவக்காலத்திற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பெற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடமாக, சிறந்த பாடமாக நமக்கு அமைந்திருக்கிறது. பல நேரங்களிலே தவக்காலங்களில் பல தவ முயற்சிகளை பரிகார செயல்களை நாம் மேற்கொள்ளுகிறோம். இது வெளி அடையாளங்கள் என்பது மட்டுமல்ல, அதை தாண்டி நம்முடைய இதயங்கள் தூய்மையாக்கப்பட வேண்டும். இந்த பரிகார செயல்களை, இந்த தவ முயற்சிகளை, ஜபம், பிறரன்பு செயல்கள், இரக்க செயல்கள், நம்மையே வருத்தி கொள்ளுதல், இவையெல்லாம் நம்முடைய இதயங்கள் தூய்மையாக்கப்பட உதவியாக இருக்க வேண்டும். இப்படி தூய்மையாக்கப்பட்ட இதயங்கள் தான் உயிர்த்த இயேசுவினுடைய அருளை, ஆசீர்வாதங்களை, உயிர்ப்பின் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள, கொண்டாட தகுதியுள்ள இதயங்களாக இருக்கும் அப்படிப்பட்ட மனிதர்களே உயிர்ப்பு பெருவிழாவினுடைய மகிழ்ச்சியை, உயிர்த்த ஆண்டவருடைய அருளை, ஆசீரை பெற தகுதியானவர்கள். அதற்காக நம்மை தகுதிப்படுத்த திரு அவை
தந்திருக்கிற காலம்தான் இந்த தவக்காலம். இந்த ஒவ்வொரு தவச் செயலும் பரிகார செயலும் இறை உறவில் பிறர் உறவில் ஆளப்பட நம்மை அழைத்து செல்ல வேண்டும், உதவிட வேண்டும். அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் தான் இந்த அன்பின் கட்டளைகள். எனவே அன்பின் கட்டளைகளை நிறைவேற்ற ஆண்டவரின் அன்புக்கு ஏற்றவனாக ஏற்றவளாக இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. அது சிறு சிறு தவச் செயல்களாக இருந்தாலும், பெரிய தவ யாத்திரை அதாக இருந்தாலும், தவச் செயல்களாக இருந்தாலும், அடிப்படையிலே இறை அன்பில் அது நம்மை இணைத்து வைக்க வேண்டும். சிறுமலர் தெரேசால் அடைபட்ட துறவியர் வாழ்க்கை வாழ்ந்த சகோதரி, அந்த சகோதரி ஒரு சின்ன சின்ன செயலை, ஒரு குண்டூசியை எடுத்தால் கூட அதை எடுக்கிற போது, ஆண்டவரே இந்த செயலால் ஒரு பாவியை மனமாற்றும், ஒரு ஆன்மாவை நீர் மீட்டுக் கொள்ளும் என்று சொல்லித்தான் செய்தார். எனவே நாம் செய்கிற சிறு சிறு செயல்கள் எல்லாம் எத்தகைய வல்லமை உள்ளவை, இறை உறவில் நம்மை இணைத்து கட்டி வைப்பவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த தவக்காலத்திலே நாம் பரிகார செயல்களை நிறைய செய்ய வேண்டும், தவ முயற்சிகளை செய்ய வேண்டும். ஏனென்றால் நம்மிடம் இருக்கிற இந்த அழுக்குகளை, பாவங்களை, கரைகளை, குறைகளை எல்லாம் இவை அகற்றுகின்றன. எப்படி ஒரு பாறையிலே இருக்கிற தேவையற்ற பகுதிகளை சிற்பி ஒருவன் செதுக்கி கீழே அவற்றை வெளியேற்றுகிற போது அங்கிருந்து ஒரு அழகான தேவதை, அழகான சிற்பம் வெளிப்படுகிறதோ, அதே போல இந்த பரிகார செயல்கள், தவ முயற்சிகள் எல்லாம் நம்மிடம் இருக்கிற தேவையற்ற பாவங்களை, அழுக்குகளை, குறைகளை, கரைகளை எல்லாம் செதுக்கி நம்மிடம் இருக்கிற அந்த இறை சாயலை, உள்ளிருக்கிற இறைவனது சாயலை வெளிக்கொண்டு வருகிற இறைவனுக்கு ஏற்புடைய அழகான தேவதையாக, சிற்பமாக அவரது உருவை வெளிப்படுத்துகிற, அவரது சாயலை வெளிப்படுத்துகிற இறைவனின் பிள்ளைகளாக, சீடர்களாக வாழ உதவுகிற காலம் இந்த தவக்காலம் என்பதை புரிந்து கொண்டு, இந்த அருளின் காலத்திலே இறைவனில் நாம் இணைய, இறை உறவிலும் பிறர் உறவிலும் நாம் வளர நம்மை இந்த தவக்காலம் அழைத்து செல்லட்டும். நம்மிடம் நாம் இந்த திருச்சட்டங்களை அன்பின் அடிப்படையிலே, இந்த திருச்சட்டங்களின் ஆன்மாவாக இருக்கிற அன்பை நம்முடைய வாழ்விலே வாழ்ந்து காட்டுகிறவர்களாக இருக்க, முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, ஆன்மாவோடு, முழு ஆற்றலோடு இறைவனை அன்பு செய்து அவரிடம் திரும்பி வர, இழந்துவிட்ட இறை சாயலை மீட்டெடுக்க உதவுகிற காலமாக இந்த அருளின் காலம், தவக்காலம், நோன்பின் காலம் நம் ஒவ்வொருவருக்கும் அமையட்டும். எல்லாம் தருகின்றேன் தந்தா, என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றே தந்தா, என்னையும் தருகின்றே. இயற்கையீந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கையீந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை.
வாழ்க்கை. அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுக்கப்படும் இப்பலி பொருட்களோடு உம் மக்களின் மன்றாட்டுக்களையும் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. உம் மறை நிகழ்வுகளை கொண்டாடும் எங்களை ஆபத்துக்கள் அனைத்திலிருந்தும் காத்தருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியா நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். மேலும் உமது திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக வழியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலேயே உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கற்றுத்தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. என்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு இயேசு ஆண்டவரின் அமைதியை உள்ளன்போடு பகிர்ந்து தருவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் இன்சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் இன்சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் இன்சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு ஊட்டமளிக்கும் விண்ணக விருந்து எங்களை புனிதப்படுத்துவதாக. தவறுகள் அனைத்திலிருந்தும் அது எங்களை தூய்மைப்படுத்தி மறு உலக வாக்குறுதிகளுக்கு எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம் திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் திருமதி சாந்தி விக்டர் மற்றும் குடும்பத்தினர், திரு சிரில் விக்டர் 13 ஆண்டு நினைவஞ்சலி, இவரின் ஆண்மை இலைப்பாட்சிக்காக வேண்டி